அடிகனா இருக்கிறப்ப திமுக இருந்தவர் எம்ஜிஆர் இல்லையா இவர் எந்த கட்சியும் சார்ந்தும் இந்த கட்சி உறுப்பினரோ இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டனா எதுவுமே சொல்லிக்கல ரஜினி கூட சொல்லியிருக்காரு ஒரு கட்டத்துல மேலே சொல்லப் போனா தனுஷை விட கொஞ்சம் அதிகப்படியா சிவகார்த்திகனோட சம்பளம் ஏறி இருக்கு சிறார்கள் மத்தியில வந்து தனுஷை விட சிவகார்த்திகன் அதிகமாவே அவருடைய பிம்பம் பதிஞ்சிருக்கு ரொம்பவே ரசிக்கிறாங்க நேர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் சைலே டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோட ஜேர்னலிஸ்ட் தஞ்சை அம்மன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கிற விஷயம் அப்படின்னா விஜய் அவர்களுடைய இந்த கோ டீசர் தான் அந்த கோ டீசருடைய ரிவியூ சொல்லுங்க சார் செகண்ட் சிங்கிள் அதுக்கு முன்னாடி கிளிம்ஸ் பண்ணியிருக்காங்க உண்மையிலே ஒரு பிரமிப்பா இருந்தது ஒரு ஜேம்ஸ் வான் படம் பார்த்த ஒரு திருப்தி இந்த கிளிம்ஸ்லேயே இருந்தது அப்போ முழு நீள படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இது ஒரு சோ உருவான சொத்துக்கு ஒரு சோறு மாதிரி ரொம்பவே பிரமிப்பாக இருந்தது அது பிரம்மாண்டம் மட்டும் இல்லாமல் விஜயோட அந்த ஸ்டைலு அப்புறம் மகன் வேடத்துல நடிக்கிற விஜய் எப்படி இருக்கும் தோற்றம் அப்படின்னு ரொம்ப உன்னிப்பாக கவனித்தோம் ஏன்னா விஜய் படங்களை பொறுத்தவரையும் இந்த வேறொரு கெட்டப்பு மாறும் மாறி நடிக்கும்போது அதை அவ்வளோதான் ஈர்க்காது விஜயோட எல்லா படங்களுமே எனக்கு அப்புறம் அதிருப்தி இருக்கும் மாதிரியான கெட்டப் இருக்கும் அப்படியே மாற்றி நடிச்சா வந்து அது அவ்வளோதான் சரியாக பொருந்தாது ஆனால் இந்த படத்தில் வந்து தொழில்நுட்ப உதவியோட உண்மையிலே ஒரு இருபத்தஞ்சி வயசு பையனை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மகன் விஜயோட தோற்றம் இருக்குது அது அந்த புல்லட்டில் சேசிங் சீனு கன் எடுத்து சுடுறது ரொம்ப ஒரு அவங்க ரசிகர்களுக்கு வந்து பெரிய விருந்தாக இந்த கிளிம்ஸ் அமைஞ்சிருக்கு இதுவே இப்படின்னா படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இதுதான் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான் இது பார்க்கும்போது எந்த உறுத்தலும் இல்லை இரிட்டேட்டும் இல்லை இப்போ நான் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் ஆக்ஷன் படம் பண்ணுங்கள் என்னமாதிரி பண்ணுங்கள் அதில் வந்து வன்முறை அதிகமாக இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக இருக்குது அதில் பார்த்திங்கன்னா இது அந்த அளவுக்கு இல்லை ஒரு ஒரு ஜேம்ஸ் வான் படத்தில் ஒரு ஹாலிவுட் மூவியில் இருக்கல சேசிங் அந்த மாதிரி ஒரு நீட்டாக நீட்டான ஒரு எடிட்டிங் அருமையாக பண்ணியிருக்காரு உண்மையிலே அது அதுக்கு வந்து வெங்கட் பிரபுவோட உழைப்பு விஜயோட ஒத்துழைப்பு இது எல்லாமே காரணம் அமைஞ்சிருக்கு சூப்பர் ஓகே சார் அதே மாதிரி பாட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இவனவர்களுடைய மியூசிக் பத்தியுமே சொல்லுங்க ஸோ அது ஒரு கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு பாட்டு அவர் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு ஸோ பவதிக்கு டெடிக்கேட் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஸோ அந்த பாட்டு எப்படி இருந்துச்சு நிறைய விமர்சனங்களுமே வருது ஸோ அதை பற்றியும் சொல்லுங்க சார் ஆமா இல்லை எனக்கு என்னுடைய கருத்து என்னன்னாக்கா இப்போ எப்படி இந்த படங்களில் வன்முறை அதிகமாயிருச்சு வன்மம் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்றனோ அதே மாதிரி பாடல்கள்லையும் இருக்குது எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம் உண்மையிலே மெலோடி சாங்லாம் வந்து ரொம்ப காலம் ஆன மாதிரி ஒரு பிரம்மையை ஏற்படுத்துது ஏன்னா இந்த குத்து பாடல்கள் ஃபாஸ்ட் ட்ராக் பாடல்கள் இதெல்லாம் அதை வந்து மழுங்கடிச்சிருச்சு அல்லது மறைச்சிருச்சு அப்படி தான் சொல்லுவோம் நீங்கள் இந்த இந்த பாட்டே ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ஒரு மெலாடியாக அவர் வந்திருக்கு அதுவும் விஜய் படத்தில் குறிப்பாக விஜய் படத்தில் ஒன்பது பத்து வருஷத்துக்கு பிறகு இந்த படத்தில் தான் இப்படி ஒரு மெலாடியம் ஒரு இளையராஜா பாட்டு கேட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி யுவன் வந்து பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக இந்த பாடலை வந்து ஒரிஜினலாகவே பவதாரணி பாட வேண்டியது பவதாரணி விஜய் தான் பாடியிருக்காங்க ஆனால் அது ஏஐ தொழில்நுட்பத்தில் பாடியிருக்காங்க ஒரிஜினலாகவே பவதாரணி தான் பாட வேண்டியது பெங்களூரில் வந்து இதோட கம்போஸிங் நடக்கிறப்ப வெங்கட் பிரபும் இவனும் பேசிக்கிறப்ப இந்த பாட்டு பவதாணிக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க பேசிகிட்டு இருந்து ஒரு நாலு அஞ்சு மணி நேரத்தில் பவதாணி இறந்த செய்தி கிடைக்கிது கொஞ்சம் நேரத்தில் பெங்களூரில் கம்போசிங்கோ அதில் வேறு எங்கேன்னு தெரியல ஏன்னா அந்த டைமில் அவர் இலங்கையில் வேற ஒன்று போக போகிறதாக ஒரு தகவல் இருந்தது அந்த டைமில் வந்து பேசிகிட்டு தான் கரெக்டாக ஒரு ஐந்தாறு மணி நேரத்தில் வந்து பவதாரணி இருந்த தகவல் எப்படி இருக்கும் அதுவும் இவனும் பவதாரணி வந்து அப்படி ஒரு இது ஒரு தாயும் மகனம் மாதிரியான ஒரு பந்தம் அக்கா தம்பியை தாண்டி ஒரு தாயும் மகனுக்கான பந்தம் எப்படி இருக்கும் ஏன்னா பெரும்பாலும் வந்து பவதானுடைய பவதாருனுடைய தான் வளர்ந்தாங்க இவன் கார்த்திக் வந்து அவங்க அப்பாவுடைய அது கார்த்திகே பேட்டிகள சொல்லியிருக்காரு ஆஹ் போயிருவாரு அதனால இவங்க ரெண்டு பேரும் தான் வீட்டில் இருப்பாங்க ஒரு கட்டத்துல அவங்களும் இறந்துட்டாங்க ஜீவாவும் இளையராஜாவுடன் மனைவி வந்து ஜீனாவும் இறந்த பிறகு பவதானியும் இவனும் தான் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க அதே மாதிரி அப்படி ஒரு பாசபந்தத்தோடு இருந்தாங்க யுவன் ஒரு பேட்டியில் சுர எனக்கு வந்து கீபோர்டு வாசிக்க கற்றுக் கொடுத்ததே வந்து பவதா இருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி இருந்த பந்தம் ஒரு திடீர்னு ஒரு நம்ம ஒரு ஒரு உயிர் அப்படி இதயத்தை பறிச்சு எடுத்த அப்படி இருக்கும் அப்படி தான் ஃபீலிங்ஸ் இருந்தது இவனுக்கு ஸோ இது கடந்துருச்சு அதனால எப்படியும் இதை கொண்டு வரணும்னா இப்போ தான் இருக்கவே இருக்கு ஏஐ தொழில்நுட்பம் அது ஏஐ தொழில்நுட்பம் யார் பண்ண ஏற்கனவே ரஹ்மான் படத்துக்கெலாம் பண்ணவங்க ரகுமான்கிட்ட கிருஷ்ணா சேட்டன்னு பேர் அவர் பேர் அவர் வந்து ரகுமான்கிட்ட இன்ஜினியராக இருந்தார் மிக்சிங் இன்ஜினியர் அவர் அவருடைய டைம்லெஸ் வாய்ஸ்ங்கிற அந்த நிறுவனம் தான் இதை பண்ணியிருக்குது அதாவது எப்படின்னா இப்போ நீங்கள் பாடுறீங்கனாக்கா உங்கள் குரலை பாட வச்சுட்டு பிசிசியில் குரலுக்கு மேட்ச் பண்ணிடலாம் அப்படி யாரோ பாடி அது யார் பாடினாங்கன்னு தகவல் ரிலீஸ் பண்ணலை பவதாரணி பாடின மாதிரின்னு ஒரு சாயலை உருவாக்கிடுறாங்க ஆனால் அச்சு அசலாக கிட்டத்தட்ட கொஞ்சம் பிசகுது தவிர கிட்டத்தட்ட பவதார்னியோட வாய்ஸ் நம்மளுக்கு கேட்குது நல்லாவே அதே மாதிரி நீண்ட இடைவெளிக்கு பிறகு விஜய் வந்து ஒரு மெலடி மிரட்டியிருக்காருமே ஒரு அவர் வந்து ப்ரொஃபஷ்னல் சிங்கர்லாம் கிடையாது அவங்க அம்மா வந்து கர்நாடக சங்கீதம் படித்தவங்க கர்நாடக சங்கீதம் இதெல்லாம் நிறைய பாடுவாங்க கச்சேரிகளில் நிறைய பாடுவாங்க ஆனால் விஜய் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பாத்ரூம் சிங்கர் மாதிரி தான் இருந்தாலும் அவங்க அம்மாவோட ஞானம் கொஞ்சம் இருக்கும் அவ்வளோதானே கொஞ்சம் தான் அவங்க வந்து ஏற்கனவே தொட்டப்பட்ட ரோட்டு மலை முட்டை பரோட்டா அந்த மாதிரி குத்துப்பாடலாம் பாடிட்டு வந்தவர் கோயம்புத்தூர் மாப்பிள்ளுன்னு நினைக்கிற படம் அது மாதிரி இருந்தால் அப்புறம் ரெகுலராக ஒரு படத்தில் பாட ஆரம்பித்தார் ஆனால் அது எல்லாத்தையும் மறக்கடிக்கிற மாதிரி இந்த படத்தில் ஒரு மெலடியை வந்து ரொம்ப அதுவும் இடையில் அந்த சரணத்தில் தான் வருது ஃபஸ்ட்டு பவதான ஸ்டார்ட் பண்ணாங்க பல்லவி விசாரணை நம்போம் ரெண்டாவது சரணம் ஒன்றுமே அவர் பாட ஆரம்பிக்கிறாரு ரொம்பவே அருமையாக இருக்குது அவர் வாய்ஸ் கேட்குறப்பையும் நல்லா இருக்குது அதேமாதிரி லிரிக் கபிலன் வைரமுத்து சூப்பர்பாக இருக்குது அதில் வந்து நீங்கள் அந்த பாடல்களே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கண்கள் அந்த பாட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதையோட அடிநாதம் சொல்கிற மாதிரி இருக்குது ஸ்னேகாவும் இந்த குழந்தையும் மூணு பேரும் ட்ராவல் ஆறுது கடைக்கு போகிறது வர்றது ஒரு 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 சந்தோஷமான குடும்பமாக இருக்கிறவங்க வாழ்வில் புயலடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதற்கு முன்பே வந்து ரொம்ப சில இதில் அடிபட்டு பிரச்சனைகளை பெரிய பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணி சந்தித்து அப்புறம் ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு திரும்பும் விஜய் வந்து மீண்டும் அவர் மகன் தலையெடுத்த பிறகு அந்த பிரச்சனை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு ஆட்படுது அதனால தான் அந்த ஒரு லிரிக்கில் வ வரும் சரணத்தில் விஜய் பாரம்பரியம் வாழ் ஏந்திடு வாள் சுழற்றிடு வான் கிழித்திடு அஞ்சாதே பயப்படாத ஒரு வரி வரும் பயமில்லை அப்படின்ட்டு அந்த லிரிக்கில் தெரியுது அப்போ தன்னுடைய மகனுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வீரத்தையும் போதிக்கிற மாதிரியான வரிகளாக அதை நான் பார்க்கறேன் ரொம்பவே நல்ல எனக்கு தெரிஞ்சு இப்போ வேற மாதிரியான ஒரு ட்ரெண்டு போயிட்டு இருக்கு ரசனை மாற்றம் அதாவது மாற்றம் ஒன்றை மாறாதான் சொல்லுவாங்க அது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும் அது சினிமாவுக்கும் பொருந்தும் ஆனாலும் வெகு சீக்கிரமாக நம்ம வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோமோ ஒரு சின்ன சின்ன ரசனை சின்ன சின்ன ஒரு சப்தங்கள் இதெல்லாம் அது கபில நோயம் தான் எழுதியிருப்பார் அந்த கீச்சை வந்து மௌனமானால் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிரிக் வரும் அப்படி இருக்கிறப்ப வேற எங்கேயும் இந்த சமூகம் சரி மக்களும் சரி இந்த தலைமுறையும் சரி இப்போ ஒரு ஒரு எனக்கு கேட்டால் ஒரு வேறு ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கு ஒரு அவசர காலத்தில் பயணிக்கிற மாதிரி பயணிச்சிட்ருக்கு அந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு பாடல் எப்படி எயிட்டிஸில் இளையராஜா எயிட்டிஸில் மட்டும் இல்லை எந்த காலத்துலையும் இப்பயும் இளையராஜா போட்டாலும் அப்படி தான் போடுறாரு அந்த ஒரு ஒரு இதயத்தை வருடிக் கொடுக்குற மாதிரியான ஒரு மென்மையான பாடலாக அந்த பாடலை நான் பார்க்குறேன் சார் அதே மாதிரி ஸ்னேகா அவர்களும் விஜயகுரின் பேர் பற்றி சொல்லுங்கள் இதற்கு முன்னாடி நடித்த படங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஹிட் தான் ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க ஸோ அந்த பேர் பற்றி சொல்லுங்கள் ஸ்னேகா வந்து மிகச்சிறந்த புன்னகை இளவரசி அரசியெல்லாம் தாண்டி வந்து நல்ல பெர்ஃபார்மர் திருமணத்துக்கு பிறகு பெருசாக அவங்க நடிக்க கூட காணும் இப்போ தனுஷ் கூட ஒரு படம் கூட பண்ணது சூப்பராக பண்ணியிருந்தாங்க அது மாதிரி விஜய் கூட இதில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு குடும்ப பெண் அதுவும் விஜய்க்கு அந்த பேர் வந்து ரொம்பவே சூட்டபுளா ரொம்ப அழ அழகான ஒரு குடும்பமா அன்பான மனைவி அழகான குழந்தையா அப்படி இருக்கிறதான் நான் பார்க்குறேன் அவங்க அவங்க ரோல் இன்னும் என்ன முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா இப்போ ஒரு மனைவி ரோல் அக்கா ரோல் அண்ணி ரோல் இப்படி காட்டப்படும் ஏன் லவ்வரில் காதலியாகவே காட்டப்படும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பாடலுக்கோ இல்லை ஒரு சில காட்சிகளுக்கோ வந்து போகிற மாதிரியான இதாக இருக்கும் இல்லை ரொம்ப அதிகமாக இருந்தால் எடிட்டர் கூட அதை கட் பண்ணி போட்டுருவார் மம்தான் மோகன்தான்ஸ் கூட சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அவங்க இந்த படத்தில் ரஜினி படத்தில் பண்ணி அந்த சீனே வராமல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தப்பட்டாங்க அதனால அந்த மாதிரி இருக்கப்போ இது இது வந்த பிறகு தான் ஸ்னேகாவுக்கு அதில் முக்கியத்துவம் இருக்கா என்னன்னு தெரியும் இப்ப ஒரு அழகான பேரா இருக்காங்க அந்த மகன் ரோல் என்ன பண்ண போது எது போன போதுங்கறதான் பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்கள்ட இருக்கு நம்மளும் அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கும் கண்டிப்பா சார் அதே மாதிரி

மொத்த பணத்தையும் அவர்கிட்ட தூக்கி கொடுத்துட்டு பட்ஜெட் இதில் வந்து தொழில்நுட்ப விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட டெக்னாலஜி விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ எவ்வளோ செலவாக இருக்கும் இப்போ ஏஜிஎஸ்ஸு லைக்காமல் லைக்காகவே திணறி போய் இப்போ பின்வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கு சில காரணங்கள் இருக்குது சொல்லப்படுற காரணங்கள் வேறு அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அவங்களுக்கெல்லாம் ஒரு டீ போகிற மாதிரி செலவு கூட வச்சுக்கிட்டா கூட பிஸ்னஸ் அப்படின்னு வர்றப்ப நம்ம ஒரு முந்நூறு கோடி போட்டாக்கா அட்லீஸ்ட் அவர் ஒரு ஐம்பது கோடியாவது திரும்பி வரணும் அட்லீஸ்ட் அந்த போட்ட பணமாக திரும்பி வரணும்னா எந்த முதலாளியும் நினைப்பாங்க எந்த வியாபாரத்திலையுமே அப்படி இருக்கும்போது முந்நூறு கோடி இவர் கொடுத்து மா ஏகப்பட்ட தொழில்நுட்ப செலவு அதுக்கு கொடுத்து மற்ற ஆர்டிஸ்ட் செலவு டெக்னீஷியன் செலவு அப்படி பார்த்தா என்ன ஆகுது அதனால எனக்கு தெரிஞ்சு முந்நூறு கோடியூ இருக்க வாய்ப்பு இல்லை அந்த இரநூறு கோடி ஏற்கனவே சொல்லப்பட்டு இரநூறு கோடி வாங்கியிருப்பார் அல்லது பத்து கோடியோ இருபது கோடியோ கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்கலாம் இல்லை சில ஏரியாக்களை விஜய் ஏதாவது கேட்டுருக்கேன் நடந்துருக்கலாம் இப்படி நடந்துருக்கலாம் தவிர முன்னூறு கோடி இருக்க வாய்ப்பு இல்லை அதே மாதிரி விஜய் சிக்ஸ்ட் நைன் அந்த படம் ஹச் மினூர் தான் இயக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் பேசப்பட்டாலும் செவன்டியும் வரப்போகுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க உண்மையா சார் இல்லை இதுவரையும் அது உறுதிப்படுத்தப்படல அது ஏன் அதை சொல்கிறாங்கனாக்கா விஜய் எழுவது உறுதி கப்புனு ஒரு ரப்பர் சாம் போட்டு குத்திசு யார் இயக்க போகிறாங்கிறதே ஒரு அட்லியாக இல்லை வந்து அதுதான் அட்லி சொன்னீங்களே அட்லி வந்து விஜய் மேலே ரொம்ப பாசமாக இருக்காரு விஜய்க்கும் அட்லி எப்படிக்கும் ரெண்டு பேரும் தொடச்சியாக மூன்று படங்கள் பண்ணியிருக்காங்க அந்த அந்த கெமிஸ்ட் அந்த காம்பினேஷன் வந்து ஒத்துக்கு போகும் அதனால வந்து அட்லி வந்து ஆனால் எனக்கு கடைசி படமாக ஏன் படமாக இருக்கணும் அப்படின்னு அட்லி வந்து நச்சரிச்சிட்டு இருக்கிறான் விஜய்கிட்ட இதுதான் அதனால விஜய் வந்து ஒரு யோசனையில இருக்காரு பண்ணலாமா வேணாமா அதுதான் இறுதியான உறுதியாகல உறுதிப்படுத்தப்படல அப்டி இல்லாம சொல்லல அரசர் பொருஷெல்லாம் ஒன்றும் பெருசா ஒன்றும் பேசப்படலை இதுதான் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தல சந்திக்கணும் அப்படிங்கிறப்ப இந்தந்த படம் முடிச்சு அடுத்த படம் முடிக்கிறப்ப இருபத்தி ஆயிரும் இல்லையா அப்புறம் திரும்பவும் நீங்கள் தேர்தல் நெருங்கு நேரத்துலேயும் மறுபடியும் ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருந்தீங்கனாக்கா அரசியல் என்ன அது எதுக்கு அரசியலுக்கு வரணும் இதுக்கு இன்னும் ஒரு லாஜிக் ஒன்று சொல்கிறாங்க எம்ஜிஆர் வந்து நடிச்சுக்கிட்டே இருந்தார் அது வேற இது வேற அப்படின்னு சொல்லப்படுது ஒரு காரணம் சொல்லப்படுது ஆனால் அந்த காலகட்டம் வேறு எம்ஜிஆர் வேறு எம்ஜிஆர் வேறு அந்த காலகட்டம் வேற எம்ஜிஆர் வந்து ஏற்கனவே அரசியல் இருந்தவர் திமுகவில் அவர் நடிச்சிட்டு நடிச்சிட்ரு நடிகனாக இருக்கிறப்ப திமுகவில் இருந்தவர் எம்ஜிஆர் இல்லையா இவர் எந்த கட்சியும் சார்ந்தும் இந்த கட்சி உறுப்பினரோ இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோனோ எதையுமே சொல்லிக்கல ரஜினி கூட சொல்லியிருக்கார் ஒரு கட்டத்தில் இவர் சொல்லிக்கல அப்படி இருக்கும்போது அந்த அந்த காலகட்டத்தில் நடந்த அரசியல் வேற நடப்பு வேற அந்த காலகட்டத்தில் இருந்த அரசியல்வாதிகள் வேற அவங்க நாகரிகம் வேற பண்பாடு வேற இப்போ உள்ள அப்படி இல்லை நண்டு கூட்ட ஆயிடுச்சு எப்படா இழுத்து போகலாம் என்ன சரி செய்யலான்னு இப்போ வந்து விஜய் இறங்கியிருக்காரு எது வேணா நடக்கும் எது வேணால் எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் அதுதான் அரசியல் அப்படி இருக்க காலகட்டத்தில் நீங்கள் வந்து நான் சினிமாவில் நடிப்பேன் அரசியலையும் இருப்பேனாக்கா அப்போ மக்களுக்கு நான் ஒரு நம்பி நம்ப நம் நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடும் அப்போ இவர் வந்து சம்பாதிக்கிறது தான் அரசியல் வராரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடும் அப்போ நீ விட மாட்டா அதில் ஒன்று இரநூறு கோடி இரநூத்தம்பது சம்பளம் வந்து அதையும் வாங்கிக்குவ அப்போ இங்கே இது பண்ணால் இப்போ இது அரசியலுங்கிறது சம்பாத்தியத்துக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்கு தள்ளப்படுவார் அதனால விஜய் தெளிவாக இருக்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறுபத்தி ஒம்போது தான் லாஸ்ட்டாக இருக்கும் அப்படியே அவர் வந்து எழுபது பண்ணார்னா இந்த இருபத்தி ஐந்து ஆறாம் மாதத்துக்குள்ளே கடக்கடக்கான ஷூட்டிங்கை முடிச்சுட்டு எழுவதை ஃபினிஷ் பண்ணிட்டு போகலாம் அதுவும் உறுதி இல்லை நான் ஒரு அனுமானத்தில் சொல்கிறேன் அது அப்படி தான் இருக்குமே தவிர நான் மீண்டும் சொல்கிறேன் ஆற்றலை பாதி காலு அரசியலில் மீதி கால் அப்படின்னு வச்சா அரசியல் வந்து விளங்காது அதனால தொடர்ந்து அவர் படம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி நடித்தாள்னா அவர் தோல்வி முகத்தை சந்திப்பார் பெருத்த அவமானங்களை சந்திப்பார் பெருத்த சரிவை சந்திப்பார் பெருத்த சதிகளை அவர் எதிர்கொள்ள நேரிடும் பார்த்து சூதானமாக நடந்துக்கணும் விஜய் சார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப அடுத்தது வந்து மாணவர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரிசு வழங்கப் போறாரு இதுல அரசியல் ரீதியான ஏதாவது முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதா சார் அரசியல் ரீதியான அனௌன்ஸ்மெண்ட்ங்குறத தாண்டி இப்ப நடந்துட்டதுல இப்ப அன்னைக்கு நடந்த உடனே சம்ம ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டாரு சூர்யா விட்டாரு அப்படிங்கிற அவர் கண்டிப்பாக வந்து இப்போ இல்லை இது வந்து அரசியலில் வந்துட்டார் அப்படின்னு சீன் போகிறதுக்காக இது செய்யலை உண்மையிலே மனம் மெந்து போய் தான் நொந்து போய் தான் போயிருக்கார் ஸ்பாட்டுக்கு அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு பிரச்சனை அனிதா வீட்டுக்கு போனது அது மாதிரி பாதிக்கப்பட்ட பல இடங்களுக்கு நேரடியாக போயிருக்கார் மற்ற நடிகர்கள் செய்யாததை அவர் செஞ்சார் அதே மாதிரி தான் இந்த சம்பவத்தையும் நான் பார்க்குறேன் அப்படி இருக்கும்போது இது குறித்து இந்த சமூகம் அரசியல் கட்டமைப்பு நிர்வாக போக்கு இதை பற்றி கண்டிப்பாக ஏதாவது காரசாரமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அவர் என்ன டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அரசியல் தொடங்கியாச்சு அப்படி இருக்கப்ப இந்த மேடை ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அதனால் கண்டிப்பாக அரசியல் பேச்சு இருக்கும் இருக்கும்போது இந்த அரசியல் நிர்வாக சக்கரம் எப்படி இவர் ரஜினி ஒரு டைம்ல சொன்னாரோ அதே மாதிரி இவர் வந்து அந்த டாபிக்கை கண்டிப்பாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் இருக்குது ஓகே சார் அதே மாதிரி ரஜினி அவர்கள் பத்தி கேட்கணும்னா அவரோட பயோபிக் வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நியூஸ் வந்துச்சு அவர்கள் தான் நடிக்க போறாரு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அவர்கள் வந்து ஒரு பெரிய தீவிர ரசிகர் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு சோ இந்த படத்துல குறிப்பிட்டு அவர்கள் நடிக்கிறதுக்கான காரணம் என்ன தனுஷ் தான் இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாமே இருந்துச்சு சோ என்ன காரணத்தினால சார் இல்ல அந்த பயோபிக் வரதுக்கான ஏற்கனவே அவரை பத்தி புத்தகங்கள் வந்திருக்கு ரஜினி பத்தி இப்போ பைக் பிக் வருது இவருக்கும் வந்து ரொம்ப நாள் ஒரு ஆசை இருக்குது ரஜினி குலம் இருக்குது அது வரும் பட்சத்தில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு படமாக எல்லோரும் பார்க்கக்கூடிய படமாக அமையும் அப்படின்னுக்கும் இந்த படத்தில் என் போன்று நடிக்க யார் சரியாக வருவார் அப்படின்னு சில கால்குலேஷன் இருக்கும்ல எல்லா நடிகனுக்கும் இருக்கும் அதில் தனுஷும் இருந்தார் இருந்தார் பாஸ்டன்ஸ் ஆனால் சௌந்தர்யா ரஜினிங்க அந்த வந்து சிவகார்த்திகன் ரெண்டு பேர்ல டிக்கடிச்சது வந்து சிவகார்த்திகன் இடையில லாரன்ஸும் இருந்தார் ஆனால் லாரன்ஸு வந்து அந்த வணிகத்தை அந்த ஒரு பெரிய ஒரு இதை ஈர்ப்பை கொடுத்துட முடியுமா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்குல்ல அப்படி பார்க்குறப்ப உங்களோட சஜசன் வந்து சௌந்தர்யா ரஜினி இது இதுக்கும் அவங்களுடைய இல்லற வாழ்க்கைக்கும் டிவர்ஸுக்கும் ஓகே ஏன்னா மூணு படத்தில் தான் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் மெரினாவில் பண்ணார் அப்புறம் மூணு பண்ணார் அப்போ வந்து இவங்க பழக்கம் ஐஸ்வர்யா பழக்கம் அப்படி இருக்கும்போது உங்களுடைய பெர்ஃபார்ம் சிவகார்த்தினுடைய மார்க்கெட்டிங் இந்த இதெல்லாம் உன்னிப்பாக கவனிக்கிறப்ப நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோட சாயல் கூட இருக்கும் அந்த மேனரிசம் இதில் வந்து இருக்கும் தனுஷுக்கும் நிறைய நிறைய படத்தில் பார்த்துருக்கோம் தனுஷுக்கும் இருக்கும் தனுஷும் பிரதமாக பண்ணுவார் அதில் எல்லாம் சந்தேகம் இல்லை ஆனால் இப்போ ஒருபடி தனுஷை விட சிவகார்த்தின் ஒரு கிராப் மேலே வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கால்குலேஷன் ஐஸ்வர்யாட்ட அதனால மகள் சொன்னதை எப்பொழுதும் தட்ட மாட்டார் இவர் அதனால் ஓகே அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு இடையில் வந்து இந்த சாஜித்து அவர் வந்து புடிசர் கம் டிரெக்டர் ரைட்டர் அவர் வந்து பார்த்து பேசிட்டு போயிருக்காரு ஓகேன்னு இவரும் சொல்லியிருக்காரு இப்போ யார் ஹீரோ அப்படிங்கிறத இதில் தான் இப்போ சிவகார்த்தின்னு ஏறத்தால் உறுதி ஆயிடுச்சு நடிக்க போகிறாரு இப்போ டைமில் இவர் தனுஷ் வந்து இளையராஜா பயோபிக் பண்ணிக்கிட்டுருக்காரு அருண் அருண் மாதாஷன் டைரக்ஷனில் அருண் மாதாஷன் சொல்லப்படுது அவர் லேபிள் தான் தனுஷ் தான் பெரும்பான்மை இயக்குவார் அப்படின்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட அந்த இளையராஜாவோட சாயல் எல்லாமே இருக்குது அவர் சொல்ல வேண்டியதாக கலக்கி எடுத்துருப்பார் ஆனால் அது அந்த இளையராஜாவோட வாழ்க்கை முழுமையாக அதில் காட்டப்படுமா வேற பக்கங்களும் காட்டப்படுமாங்கிறது சந்தேகம் தான் அது வந்தால் தான் தெரியும் அப்படி இருக்கும்போது தனுஷ்குள்ளே ஒரு சின்ன ஒரு இது இருந்துகிட்டே இருக்குன்னா தனுஷ் தான் வந்து சிவகார்த்திகனை அறிமுகப்படுத்துறாரு அப்புறம் எதிர்நீச்சன்னு ஒரு படத்தில் இது பண்ணுறாரு ஆரம்பத்தில் தம்பி தம்பின்னு அவ்வளோ அந்நுனியமாக இருந்தாங்க இடையில மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிஞ்சிருந்தாங்க இப்போ உண்மையிலே சொல்லப்போனால் தனுஷை விட கொஞ்சம் அதிகப்படியாக சிவகார்த்திகனோட சம்பளம் ஏறி இருக்கு இன்னொன்று குழந்தைகள் மத்தியில் சிறார்கள் மத்தியில் வந்து தனுசை விட சிவகார்த்திகன் அதிகமாகவே அவருடைய பிம்பம் பதிஞ்சிருக்கு ரொம்பவே ரசிக்கிறாங்க இப்போ சீமான் கூட கூப்பிட்டு அன்னைக்கு விருந்து வச்சார் சிவகார்த்திகன் அவர் பையன் பேர் மாவீரன் இவர் நடித்த படம் மாவீரன் அந்த பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல ரெண்டாவது இவர் வந்து அந்த இவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கிக்கிட்டார் அப்படின்னால அவருக்கு வாழ்த்தெல்லாம் சொன்னார் அப்போ என் இளவல் சிவகார்த்திகன் அவர் நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி தெரிவிச்சிருந்தார் கூப்பிட்டு விருந்து வச்சு பண்ணியிருக்காரு அப்படி இரு அப்படி வந்து குழந்தைகள் மத்தியில் வந்து பெருசாக ரீச் ஆகிருக்காரு இப்போ சம்பளமும் ஆட்டோமேட்டிக்காக இவரோட சீனியர் தனுஷு இவரோட மிகச்சிறந்த நடிகனை நான் சொல்லுவேன் தனுஷு இருந்தாலும் இங்கே அதெல்லாம் வேறு இப்போ ஆரம்பத்துலேருந்து இங்கே பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி பார்த்திங்கன்னா எம்ஜிஆரை விட மிகச்சிறப்பான நடிகராக நடிகர் திலகமாக இருந்த ஒரு சிவாஜி கணேசன் ஆனால் மார்க்கெட்டிங் மக்கள் மனதில் நின்னது வென்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அதே மாதிரி ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிச்சவங்க ரஜினிகாந்த் வில்லனா நடிச்சாரு கமலுக்கு அப்புறமா நடிகரா வந்தவர் ஒரு கட்டத்துல கமல் தான் சொல்றாரு நம்ம ரெண்டு மூணு பிரிஞ்சு நடிப்போம் நம்ம ரெண்டு பேருக்கான சந்தை இருக்குது பிஸ்னஸ் இருக்குது சேர்ந்து நடிக்க வேணாம் பிரிந்து நடிப்போம்னு சொன்னது அது பெரிய மனசு வேணும் கமல்ஹாசன் தான் சொன்னது பிரிந்து நடித்த பிறகு எதிர் துருவங்களா எப்படி ரெண்டு பேரும் வந்து ஜெயித்தாங்க அப்படின்னு தெரியும் அதில் இன்னைக்கு நீங்கள் எழு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் தான் எழுதுறோம் இல்லையா கமல் ரஜினி எழுதுறதுல சொல்கிறதிலையும் சரி பேசுறதுலேயும் சரி இப்படி தான் அஜித் விஜய் இப்படி தான் வரிசையைப்படுத்துகிறோம் ஆக இந்த இந்த மாஸ் இருக்குல்ல இந்த மாசு இப்போ அடுத்த கட்டமாக எனக்கு தெரிஞ்சு அஜித் விஜய்க்கு பிறகு வந்து சிம்பு தனுஷ் அப்படின்னு வந்தது ஆனால் அது காணாமல் போயிடுச்சு கொஞ்ச நாள் அந்த அஜித்து இதோட நிற்கிது எனக்கு தெரிஞ்சு அடுத்து சிவகார்த்திகேயன் இல்லை சிவகார்த்திகேயன் ஈக்குவலாக யாராவது வருவாங்களா என்னங்க தெரியல அந்த அந்த வரிசையை தான் இருக்கும் அப்படி ஒரு பெரிய வளர்ச்சி இருபத்தி இரண்டு படங்களில் இவ்வளோ பெரிய வளர்ச்சியில் சிவகார்த்திகன் இருக்கிறது அது பெரிய விஷயம் அதனால் ரஜினி பயோபிக்கில் சிவகார்த்திகன் நடிப்பார் இருப்பார் கண்டிப்பாக ரசிக்க வைப்பார் அது பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு படமாக அமையும் இப்போ இந்த படத்தை யாரு ப்ரொடியூஸ் பண்றது யார் இயக்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லாம இருக்கு இல்லையா சார் அதெல்லாம் யார் யாரும் இல்ல ப்ரொடியூஸ் பண்றது அவர்தான் ஓகே உம் சாஜித் நடிகா அவருதான் பண்றாரு பட்டு அவரும் இயக்கியிருக்காரு படம் இருக்காரு எழுதியிருக்காரு ஹவுஸ்ஃபுல்ல வந்து அடுத்து பார்ட் ஒன் டூ எல்லாம் பண்ணார் கிக் சல்மான் கான் வச்சு பண்ணாரு நிறைய படங்கள் தயாரிச்சிருக்காரு ஆனால் இயக்க போகிறது யார் அப்படிங்கிறத முடிவாகலை எனக்கு தெரிஞ்சு தமிழ் இயக்குனர் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க இந்தி இயக்குனர் இருக்காது தமிழ் இயக்குனர் யாராவது இருக்க வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்த இது வந்து டெக்னீஷியன் ஹீரோ ஹீரோயின் அடிக்கப்போ இனிமே தான் அது தெரியும் ரெண்டாயிரத்தி அடுத்த ஆண்டு வந்து இதுக்கான அறிவிப்பு வரும் படப்பிடிப்பும் தொடங்கும் ஓகே சார் நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க நன்றி மேலும் வேறொரு வீடியோ சந்திக்கிறேன்